வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவில் உங்களை வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா சார், கடன்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா முதலீடு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு. சோ அதற்கான தீர்வா நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது கடன் அப்படிங்கறத பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஒரு மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னாக்க, அது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய கடன் இருக்கு இல்லையா, அது அவங்களுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் வந்து ஒரு இம்பாக்டை கொடுக்கும், அதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால அந்த ஓவராலா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, கடனும் வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டும். அதாவது என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கடன் இருந்தால் முதல்ல கடனை எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த கடன் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதில் வந்து எது எதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம். சில பேர் பார்த்தீங்கன்னாக்க எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பாங்க பசங்களை வந்து அப்ராட் அனுப்புறதுக்கு. சில பேர் வந்து சொந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு வீடு வாங்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கார் வேணும்னு சொல்லிட்டு கார் வந்து கடன் வாங்குறது. சில பேர் வந்து பசங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக மேரேஜ் லோன் வாங்குவோம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லோன்ஸ் இருக்கு, அதனுடைய காலங்களும் இருக்கு, இத்தனை காலத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி இருக்கும் பொழுது அதை வந்து சரியாக செய்ய வேண்டும். அதற்குண்டான வழிமுறைகளோடு செய்யும் பொழுது யாரும் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராப் அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா, நம்ம அதில் போய் மாட்டாம இருக்கணும். ஸோ கடன் வாங்குவது தவறதில்லை, அதே சமயத்துல அந்த கடனை வந்து சரியான வழிமுறைகள்ல திருப்பி கொடுத்துட்டோம்னாக்க பிரச்சனை இல்லாம இருக்கும். ஓகே சார். கடனை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளும் அதை எப்படி எப்படிலாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? கடனை பார்த்தோம்னாக்க குறைக்கிறதுக்கு வந்து மெயினா பார்த்தோம்னு வச்சுங்களேன், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை வந்து மெச்சூர் ஆகும்பொழுது இதை கட்டிடுவேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பண்றது வந்து தவறு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டைஸ் வந்து, உதாரணத்துக்கு கடன் வந்து இப்போ ஒரு ஒரு மாதம் ஒரு 30,000 ரூபாய் வாங்குறவர் வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்காருன்னா, மாதா மாதம் செலுத்தக்கூடிய கடன் வந்து ஒரு சப்போஸ் ஒரு 15,000 ரூபாய் இருக்குன்னா, அந்த 15,000 ரூபாய் கடனை வந்து மாதா மாதம் செலுத்துவதில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் இருக்கக்கூடாது. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும், வேலை செய்யறவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபாய் போனஸ் கொடுப்பாங்க, ஏதாவது இன்சென்டிவ் வரும். ஸோ அதை மாதிரி வர்றது எல்லாத்தையுமே அந்த பிரின்சிபலில் அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்ய வேண்டும். இரண்டாவது, மீதி உள்ள அமௌண்ட்டில் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 15-20% அமௌண்ட்டை வந்து அவங்க முதலீடாக கன்வெர்ட் பண்ணாங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் அந்த முதலீடு வந்து கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கும். அதை வந்து இந்த கடனை சீக்கிரம் வந்து அவங்களால வந்து சரி செய்ய முடியும். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடு ஐடி ப்ரொஃபஷனாலும் இருந்தாலும் சரி, ஒரு சைட் ஃபேமிலி ரன் பண்றவங்களா இருந்தாலும் சரி, எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது வந்து அவங்களோட இன்கம்மை விட ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அந்த பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா அதை எதுவுமே மீன் பண்ணிக்காம எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ். ஸோ இப்படிப்பட்ட ஜெனரேஷன் பீப்புளுக்கு வந்து வரவு செலவு பட்டியல் அப்படின்றது தேவைதானா? அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நல்ல கேள்விமா. அதாவது வரவு செலவு பட்டியல்ங்கிறது வந்து இது இந்த ஜெனரேஷன் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே இருந்துகிட்டு இருக்கிறது. அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பா அம்மா காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு வரவு செலவு என்பது வந்து ஒரு நோட்டில் எழுதுவாங்க. ஸோ வந்து அந்த வரவு செலவு என்பது கண்டிப்பாக முக்கியம். வரவு செலவு நம்ம எதுக்கு எழுதுறோம்னா, வரவு செலவு எழுதும் பொழுது நம்மளுடைய தேவையான செலவுகள் எது, தேவையற்ற செலவுகள் எது அப்படின்னு நம்மளாலேயே வந்து அதை வந்து ஃபைன் டியூன் பண்ண முடியும். அதேமாரி பண்ணி தேவையற்ற செலவுகளை குறைக்கும் பொழுது ஒரு மாதத்திற்கு குறைந்தது 5,000-10,000 ரூபாய் வரையும் செலவு சேவ் பண்ண முடியும். அதாவது ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க அவங்களுடைய வீண் செலவுகள் என்று சொல்லுவதை நாம் அதே மாதிரி வந்து சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரியான பணத்தை வந்து அதிகமாக நம்ம வந்து இந்த கடனுக்கு திருப்பி செலுத்தினோம்னா நம்மளுடைய கடனுடைய சுமை வந்து சீக்கிரமாக குறையும். அதனால வந்து வரவு செலவு பட்டியல் என்பது எல்லோருக்கும் தேவையானது. ஈவன் வந்து இப்போ வந்து ஒரு காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்களும் வரவு செலவு கணக்கு எழுதணும். அப்பா நமக்கு வந்து இந்த மாதம் எவ்வளோ கொடுத்தாங்க, நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், மீதி என்ன இருக்கு அப்படிங்கிற செலவை அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய கொடுக்கக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக கணக்கு கொடுக்கும் பொழுது தேவையற்ற செலவு செய்கிறோம் அப்படின்னு நம்ம குழந்தைகள் வந்து தேவையற்ற செலவு செய்கிறதுனா எந்த ஒரு பெற்றோரும் வந்து பணத்தை வந்து கூட கொடுக்கறதுல வந்து தயங்கப்பட மாட்டாங்க. சார், இப்போ முதலீடு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி முதலீடு செய்கிறது, இது சரியா தவறா சார்? பேசிக்கா வந்து
முதலீடு என்பது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்திலிருந்து முதலீடு செய்யணுமே தவிர கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து இந்த காலத்துல நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான சில தவறான எண்ணங்கள்ல அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நல்லதில்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க லிவரேஜ் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா அதை வச்சுட்டு ஒரு 4-5 லட்சம் ரூபாய் முதலீடு உள்ளதுல போய் ஒரு ஒரு குறுகிய கால முதலீடுல போய் மாட்டுவாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா இன்னைக்கு நாளைக்கு வந்து அது ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் வென் யூ ஆர் நம்ம ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு பார்க்கும் பொழுது அதில் ஏதாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து வார் நடக்குது, இல்லை வந்து இந்தியாவிலேயே ஏதாவது ஒரு நெருக்கடி வருது அப்படிங்கிற போது முதல்ல அந்த முதலீடுகள்லேருந்து இம்மீடியட்டாக எடுக்கிறது வந்து சற்று கடினமாக இருக்கும். ஸோ அதனால என்னைக்குமே வந்து கடன் வாங்கி முதலீடு செய்வது நல்லதல்ல. அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்க முதலீடு செய்ய வேண்டும். முதலீடு என்பதை அதாவது முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செஞ்சோம்னா உங்களுடைய முதலீடு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு 15-20 வருஷம் முதலீடு செஞ்சாங்கனாக்க அவங்களுடைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 5000 ரூபாய் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 25 வருஷம் பண்ணினாக்க அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் 1 கோடி ரூபாய் வரையும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுமாரி முதலீடு என்பது எல்லோருக்கும் தேவை, எல்லோரும் முதலீடு செய்ய வேண்டும். இதை பற்றி தெரியலன்னாக்க நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இப்போ வந்து யூடியூப் மூலியமாக கிடைக்குது, இல்லை வந்து வெப்சைட்டில் கிடைக்குது, இல்லைன்னாக்க nseindia.com bseindia.com இந்த மாதிரி அந்த வெப்சைட்லாம் போனோம்னாக்க இது மாதிரி விஷயங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.